கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:5-6 ஆகிய வசனங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலங்களிலும் தங்குவான். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கும்போது மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். மனுஷனை நம்பும் போது கர்த்தரை விட்டு நாம் விலகுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தரை விட்டு விலகி மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போவோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையினாலே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். மனுஷன் மேல் நம்பிக்கையை வைக்கும்போது நம் கர்த்தரை விட்டு விலகுகிறோம். கர்த்தரை விட்டு விலகி மனுஷர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே, அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும். மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு. ஆம் பிரியமானவர்களே, என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னால் சம்பாதிக்க முடியும், என்னால் படிக்க முடியும், யாருடைய உதவியுமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்களுடைய சொந்த மாம்சத்தை நம்பியிருப்பார்கள். என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியும், எனக்கு யாரும் தேவையில்லை, என்னால் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி பெருமை, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வார்கள். மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்பொழுது மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ, நம்முடைய சொந்த மாம்சத்தை நம்பி நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தரை விட்டு விலகுகிறோமோ, அப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். கர்த்தரை விட்டு விலகும் போது நம்முடைய குடும்பத்தில் உள்ள நன்மைகள் போய்விடும். இருதயத்திலே தேவையில்லாத காரியங்கள், வீணான காரியங்கள் வந்துவிடும். கர்த்தரை விட்டு விலகினாலே அவருடைய கிருபை நம்மேல் இருக்காது. எப்பொழுது அவரை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் இழந்து போகிறோம். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து. ஆம் பிரியமானவர்களே, வளர்ச்சியற்ற ஒரு செடியை போல இருப்பானாம். யார் அப்படி இருப்பார்கள்? கர்த்தரை விட்டு விலகிறவர்கள். யாரெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறார்களோ அவர்கள் கரளையாய் போன செடியை போல இருப்பார்களாம், நன்மை வருகிறதை காணாமல். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை விட்டு விலகினால் அந்த குடும்பங்களிலே நன்மைகளை பார்க்க முடியாது, தொடர்ந்து தீமைகள் தான் வந்து கொண்டு இருக்கும். ஏனென்றால் கர்த்தரை விட்டு விலகிவிட்டார்கள். மாயையான காரியங்களே, தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியங்களை பின்பற்றி விட்டார்கள். மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து விட்டார்கள். மாம்சமானதை தன்னுடைய சொந்த பலமாக்கி கொண்டார்கள். எப்பொழுது கர்த்தரை விட்டு விலகினார்களோ அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே கரளையாய் போன செடியை போல வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, நன்மை வருகிறதை அவர்களால் பார்க்க முடியாது. வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலங்களிலும் தங்குவான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வனாந்தர இடங்களிலே தண்ணீர் இல்லாத வறட்சியான இடங்களிலே நம்மால் வாழ முடியாது. அப்படிப்பட்ட வறட்சியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரை விட்டு விலகாமல் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழ்கிறோமா? கர்த்தரை விட்டு விலகாத ஒரு இருதயம் நமக்குள் காணப்படுகிறதா? அல்லது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? அல்லது நம்முடைய சொந்த பலத்தை நம்பி வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம்.
யாரெல்லாம் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தரை பின்பற்றுகிறார்களோ, முழு இருதயத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்கிறார்களோ, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளும். அந்த குடும்பத்திலே அதினதின் காலத்திலே எல்லா நன்மைகளையும் அவர்கள் பார்ப்பார்கள். செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை, வளர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை, தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை அந்த குடும்பத்திலே தேவன் அவர்களுக்கு கட்டளையிடுவார். ஹாலேலூயா. ஆனால் கர்த்தரை விட்டு விலகி மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வீணான மாயான காரியங்களை யார் பின்பற்றுகிறார்களோ, அந்த குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது, நன்மைகளை காண முடியாது. வனாந்தர வாழ்க்கை அந்த குடும்பத்திலே என்ன காரியங்கள் செய்தாலும் வளர்ச்சியே இருக்காது, எல்லாமே குறைவுகள் காணப்படும். ஏனென்றால் கர்த்தரை விட்டு எங்கேயோ விலகிவிட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறோமா, அல்லது நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஏனென்றால் மனுஷன் அழிந்து போகிறவன், பிள்ளை போல ஒளிந்து போகிறவன். அவனுடைய மாயான வார்த்தைகளை நம்ப வேண்டாம். அவனுடைய வார்த்தைகளை நம்பும் போது கர்த்தரை விட்டு விலகுகிறோம். ஆனால் நம் கர்த்தரை நம்பும் போது அநேக மனிதருடைய கண்களிலே நமக்கு தயவை ஏற்படுத்துவார். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தரையே நாம் சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கும், பல ஆலோசனைகளை கொடுக்கும். அந்த ஆலோசனைகளின்படி வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வனாந்தர் வாழ்க்கை போல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக, நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையாக, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக, தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரை பற்றி பிடித்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். வாசிப்போம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:13. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகளை இழந்து போகிறோம். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம். வற்றாத நீரூற்று நம்முடைய குடும்பங்களிலே எப்பொழுதுமே பொங்கிக் கொண்டே இருக்கும். எந்த ஒரு குறைவுகளும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை வழி நடத்துவார். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை எப்பொழுது தெரிந்து கொள்கிறோமோ, எவ்வளவு சம்பாதித்தாலும் அதன் பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவையில்லாமல் பல காரியங்களுக்கு அது சென்றுவிடும். கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் வீண் காரியங்களுக்கு, பாவ காரியங்களுக்கு போய்விடும். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்வோம் என்றால் எவ்வளவு தண்ணீர் அதிலே ஊற்றினாலும் வீணாக போய்விடும். அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய நாம் இயேசு கிறிஸ்துவிடம் போகும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இப்பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றுகிறதோ, அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை நாம் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மாயையான காரியங்களை பின்பற்றாதபடிக்கு, வீணான காரியங்களை பின்பற்றாதபடிக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். வீணான காரியங்களை பின்பற்றும் போது கர்த்தருடைய கிருபைகளை நாம் இழந்து போகிறோம். யாரெல்லாம் வீணான காரியங்களை பின்பற்றுகிறார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்களோ, அவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை இழந்து போவார்கள்.
நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வீணான மாயான அழிந்து போகிற இந்த உலகத்துக்குரிய காரியங்களை வெறுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. இருதயம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை விட்டு உலக காரியங்களிலே இருதயத்திலே அநேக காரியங்களை வைக்கிறார்கள். உலக காரியங்களை பின்பற்றுகிறார்கள். அழிந்து போகக்கூடிய காரியங்கள், வீணான காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை இருதயத்திலே கொண்டு வைத்து தேவனுடைய நன்மைகளை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. சொந்த மாம்சத்தை நம்பி என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி வீண் பெருமை நமக்கு வேண்டாம். கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. இப்படி நாம் வாழும்போது தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், அவருடைய கிருபையிலே கொடுத்து நம்மை உயர்த்துவார். நாம் அவரை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய முழு இருதயமும் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படி நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அமை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சகல நன்மைகளையும் என் தேவன் தாமே நீர் செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கட்டும். வேலைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கையின் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எதை செய்தாலும் வாய்க்கும்படியான கிருபைகளை, நன்மைகளை பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை காணப்படும் என்றால் என் தேவன் தாமே அந்த குடும்பங்களிலே உடைய சமாதானத்தை நீர் கொடுப்பீராக. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவையில்லாத எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக. உடைய மகிமையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சகல காரியங்களையும் என் தேவன் ஆசீர்வதி பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக ஜபிக்கிறார்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கணியை கொடுத்து ஆசீர்வதிங்க. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. வேலை காரியங்களை ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. ஏற்ற மனவாளனை, ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. பண தேவைகளை சந்திங்க. யாரெல்லாம் கணவரை இழந்து தனிமையான ஒரு சூழ்நிலையிலே வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்திலே என் தேவன் தாமே நீரே துணையாக இருந்து அவர்களுடைய எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. அவர்களுடைய கண்ணீரை துடைத்து என் தேவன் தாமே நீர் ஆறுதல் கொடுப்பீராக. உம்முடைய சுகத்தை கொடுப்பீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு நோயோடு இருக்கிறார்களோ என் தேவன் தாமே அந்த குடும்பத்தை தொடுவீராக. உடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். உடைய வல்லமை பிள்ளைகளுக்குள் கடந்து செல்லட்டும். அவர்களுடைய பலவீனங்கள் மறைந்து, நோய்கள் மறைந்து உம்முடைய விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த எல்லா காரியங்களையும் என் தேவன் நிறைவேற்றி கொடுங்க. கையின் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எந்தவித தேவையில்லாத காரியங்களுக்கு போகாதபடிக்கு, மருத்துவ செலவுக்கு போகாதபடிக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளையோட கரத்திலே சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. உடைய கிருபையினால் நிரப்புங்க. மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்துங்க. பிள்ளையோட வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை கண்டுகொள்ளட்டும். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உண்மையை பின்பற்றி வாழ, அவர்களுடைய இருதயம் வீணான காரியங்களை பின்பற்றாதபடிக்கு, மாயான காரியங்களை பின்பற்றாதபடிக்கு, மனுஷனை நம்பாதபடிக்கு உண்மையே சார்ந்து வாழ உம்முடைய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்திலே பதித்து வைக்க கிருபைகளை கொடுங்க. சத்துருக்களை மேற்கொள்கிற அபிஷேகத்தை கொடுங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ரிபாரபர ஷபலப தீபாலா கர கதுரபலா ரியாந்தரதர சாந்தரதர ஹந்துரி பலஹரது அப்பாவுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான நன்மைகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படியே கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Click the like and share. Click the bell. God bless you.